probability distribution la exercise 11.3 la question number 3 eduthundam discuss panna porom easy ah irukum proper ah question read pannanum apdi read panna vane by understanding enna kuduthirukanga nu kandupidichiralam probability density function is given pdf kuduthirukanga adhavad f of x kuduthirukanga namba vande value kandupidikanum k value kandupidikanum idha aim question padicha vane nigadhu adachar poi f of x kuduthirukanga நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேயினுடைய மதிப்பு. இப்போ நிகழ்வுக்கு அடைச்சி சார்புனா என்ன, பிடிஎஃப்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எப்போல்லாம் நீங்கள் பிடிஎஃப் பார்க்குறீங்களோ பிடிஎஃப்னு கொடுத்துட்டு கே கண்டுபிடி, சி கண்டுபிடி, எம் கண்டுபிடி இதுமாரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உடனடியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு 1 கே கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் கே, கேனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பிடிஎஃப்னு எழுத போகிறோம். நிகழ்வு அடைச்சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் நிகழ்வு அடைச்சி சார்பாகும் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கான ஃபார்முலாவை என்ன தெரியும், இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா எழுதிட்ட உடனே இன்டகிரல் சிம்பிளை போட்டுட்டு லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு பார்க்கணும். லோயர் லிமிட் 200, அப்பர் லிமிட் 600. கொஷின்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸு கே ஃபார்முலாவில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டோம், அப்பர் லிமிட்டு அப்ளை பண்ணிட்டோம், கீழல்லை மேலல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிஷன் தான், கொஷினை பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேவை இன்டகிரல் சிம்பிளுக்கு வெளியே எடுக்கிறோம். அப்படி எடுத்து எழுதணும்னா கே கே இன்டகிரல் 200 டு 600 டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி, இன்டகிரல் டிஎக்ஸ்னால் என்ன ஃபார்முலா, இன்டகிரல் டிஎக்ஸ்னால் எக்ஸு, இது தெரியும், தெரியலனா தெரிஞ்சுக்கணும். இன்டகிரல் இன்டகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸு. அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் எழுதிட்டு ஈக்குவல் டு 1 போடுறோம் கே. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு மேல் இல்லை, அப்போ 600 மைனஸ் லோயர் லிமிட் கீழே இல்லை 200 ஈக்குவல் டு 1. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம ஈஸியாக பண்ணலாம். 600 மைனஸ் 200னா 400 ஈக்குவல் டு 1. இதிலேருந்து கே வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கே வேல்யூ 1/400. ஓ, கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுப்பா. அப்போ இதிலேருந்து நான் தெரியுது, இதுமாரி கே கண்டுபிடி இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா பிடிஎஃப் நிகழ்தகவு அடைச்சார்பு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி 1 ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா, பிடிஎஃப்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரி, செகண்ட் 1 எப்படி பண்ணுறது, செகண்ட் 1 என்ன கேட்டிருக்காங்க, பரவல் சார்பு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் அதுக்கு என்ன, அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் கேட்குறாங்க. அப்போ டெஃபினேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும், பரவல் சார்பினுடைய வரையறை தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ அந்த வரையறையை நான் எழுதி போடுறேன் பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், பரவல் சார்பு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது தெரிஞ்சால் ஈஸியாக எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இது இனிமேல் ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிற லிமிட்டை போய் இப்போ ஒரு தடவை பார்க்கணும். பாருங்கள், எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் 200 டு 600. இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே பிக்சரைஸ் பண்ணணும், 200 டு 600. ஓகே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய டெஃபினேஷன் பிரகாரம் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம்.
மிக முக்கியமாக இப்போ சொல்லித்தர டயக்ராம் வந்து எக்ஸாமில் செய்ய தேவை, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்காக அப்படி செய்கிறேன். 200 to 600 கொஷின்லேயே இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் எஃப்ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதனால் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எஃப்ஆஃப் எக்ஸுன்றது என்னவா கிடைக்கும்னா, 200 to 600னா கேன்னு தான் எடுத்துக்கணும். அதாவது பாருங்கள், எஃப்ஆஃப் எக்ஸ் மதிப்பு 200 to 600க்குள்ளே இருந்ததுன்னா, எஃப்ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வேல்யூ 200 to 600க்குள்ளே இருந்ததுன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் கேன்னு சொல்லலாம். அதே வந்து மற்ற எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னு சொல்லணும், அதை மற்ற எல்லா வேல்யூக்கும் ஜீரோன்னு சொல்லணும், பிற மதிப்புகளுக்கு ஜீரோ. அப்போ நம்ம இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் இங்கெல்லாம் இதுக்கு அந்தாண்டும் சரி, 600க்கு மேலே சரி, 200க்கு குறைவாக இருக்கிறது சரி, ஜீரோ தான் வரும். கிளியராக கொஷினில் தெரியுதே, எக்ஸ் வேல்யூ 200க்கும் 600க்கும் இன்பட்டி வந்தால் கே, மற்றபடி எல்லாமே ஜீரோன்றாங்க. பிற மதிப்புகளுக்கு ஜீரோ, எக்ஸின் மதிப்பு 200க்கும் 600க்கும் இடையில் வந்ததுன்னா கே எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ எஃப்ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கிற மெத்தேடை சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் எப்படி எழுதணுன்றதை சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இது 200 குறைவாக இருக்கும், இந்த இடம் லெஸ் தென் 200ஆக இருக்கும். இது எப்படி எழுதுறது, எக்ஸு லெஸ் தென் 200, 200 குறைவாக இருக்கும். இது வந்து 200க்கும் 600க்கும் இன்பிட்வீன் இருக்குது. இதை கூட நம்ம இங்கே கொஷினை பார்த்து எழுதுகிறோம், எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600. எப்பவுமே இந்த இடத்த கொஷினை பார்த்து எழுதிடலாம். அப்போ எக்ஸ் வேல்யூ 600க்கு மேலே, இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் வேல்யூ 600க்கு மேலே. ஸோ அப்போ இந்த இன்டர்வெல்லாம் அப்ளை பண்ணி, இந்த இன்டர்வெல்லாம் அப்ளை பண்ணி, இதை அப்ளை பண்ண பற்றி எஃப்ஆஃப் எக்ஸ் எதுவாக எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், உடனே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டயக்ராம் எக்ஸாமில் போடுறதுக்காக இல்லை, எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணுன்ற இடத்துக்கு தான் இதுமாரி செய்கிறது. சரி, அப்போ இந்த ஒரு இன்டர்வெல் எக்ஸ் லெஸ் தென் 200, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600, எக்ஸு கிரேட்டர் தென் 600, இதுக்கெல்லாம் எடுத்துக்கின்னு எஃப்ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸு லெஸ் தென் 200, அப்போ எஃப்ஆஃப் எக்ஸு ஜீரோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், வென். உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா ஒரு தடவை போய் அங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் லெஸ் தென் 200, அந்த நேரத்தில் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ. இது எழுதி முடித்த உடனே வென் எக்ஸு லெஸ் தென் 200. இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், இது டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணுனால எழுதுனேன், இன்னொரு தடவை எழுதணும். அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸு லெஸ் தென் கேபிட்டல் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு. இந்த லிமிட் வரும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் எழுதுகிறேன். அப்படி எழுதி முடிக்கும்போது இங்கே தான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸு, இந்த இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸு என்னவா இருக்குது போய் பாருங்கள், எஃப்ஆஃப் எக்ஸு ஜீரோ. ஸோ அப்போ அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ கிடைக்குது. ஸோ அப்போ ஜீரோ இன்ட்டு டிஎக்ஸ் ஜீரோ தான். வென் எக்ஸ் லெஸ் தென் 200 கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இதுக்கு என்ன வருது, ஜீரோ கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வென் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600, எனில் போடுங்க. வென்னு பார்த்து எனில் போட்டால் கூட போதும். சரி, வென்னு தமிழ் மொழி அங்கே குழப்பத்தே இல்லை, எக்ஸு லெஸ் தென் 200 எனில் அப்படி எழுதிக்கிங்க. எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600, அப்பயும் நம்ம ஃபார்முலா எழுதணும். எப்பயுமே ஃபார்முலா எழுதுகிற பழக்கத்தை கற்றுக்கணும், மேலே தான் எழுதிக்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதும்போது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இதில் வந்து எப்படி எழுதணும், மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸுனா 600, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ 200 போகணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டூ 200 டு எக்ஸு, அதெல்லாம் பாருங்கள்.
இடம் கண்டுபிடிக்கிறோம், இந்த லிமிட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 200, இந்த இடம் போகணும். 200 டு எக்ஸு எப்பயுமே அப்பர் லிமிட் எக்ஸாக வரணும். திரும்பி சொல்கிறேன், இந்த கண்டிஷன் எடுத்துக்க பார்த்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, 200 டு 600 போகக்கூடாது. அப்போ எப்பயுமே இந்த இந்த கண்டிஷன் எடுத்து பார்த்து இங்கே எக்ஸாக எடுத்துக்கணும். இதுலேருந்து இது வரையும் எடுத்துக்க பார்த்து இங்கே எக்ஸ் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே எடுத்துக்க பார்த்து எக்ஸாகவே ஆகிடும். அப்போ எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் 600னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 டு எக்ஸு. ஓகே, குட். இப்போ நம்ம அழகாக செய்யலாம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு, அதுக்கப்புறம் 200 டு எக்ஸு. ஏன்னா நம்ம இந்த லிமிட் இங்கே முடியுதா, முடிய பார்த்து அந்த இடத்துல அப்பர் லிமிட்டு எக்ஸாக தான் இருக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எக்ஸு டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு இது ஸ்ட்ரைட்டாகவே இங்கேயே நம்ம 0 போடலாம். ஒருவேளை புரியாமல் போடுமோன்னு ஒரு பயத்தில் போட்டேன். இருந்தாலும் இப்படி போடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன போடணும்? 0 தான் போடணும். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த இன்டர்வலில் 0. அப்போ இந்த இன்டர்வல் இது எக்ஸாக இருந்தாலும் 200 டு எக்ஸாக இருந்தாலும் 200 டு 600 மட்டும் தான். அப்போ எந்த இன்டர்வலுக்கு என்ன வரும்? கே வரும். இங்கே என்ன போடணும்? கே போடணும். இதை புரிஞ்சிங்க அப்புறம் போக போக ஈஸியாகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே எழுத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்டெப்பை எழுதுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தால் கூட இருக்கட்டும், நான் ஸ்டெப்பை எழுதி கூட காட்டுறேன். இங்கே வந்து எழுத, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எஃப் ஆஃப் டிஎக்ஸ்னா 0 டிஎக்ஸ், அப்புறம் 200 டு எக்ஸு கே டிஎக்ஸு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது 0 இன்டெக்ரல் 0 டிஎக்ஸ்னா 0 தான் ஆகிடும். ஸோ அப்போ 0 தான், அதை விட்டுடலாம். கே இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸு, இது 0, இதை விட்டுருங்க. இன்டெக்ரல் கே வழி எடுத்து இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸு, அங்கே வந்து 200 டு எக்ஸு. ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இன்டெக்ரல் சிம்பிளுக்கு வெளியே கேவை எடுத்துக்கங்க. இப்போ இன்டெக்ரல் டிஎக்ஸ் தான் இருக்கும். இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸு, லோயர் லிமிட் 200, அப்பர் லிமிட் வந்து எக்ஸு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கே அப்பர் லிமிட் வந்து எக்ஸு, எக்ஸ்னே போடுறோம். லோயர் லிமிட் 200 போடுறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கே வேல்யூ ஃபஸ்ட்லேருந்தே கூட போட்டுன்னு வரலாம், இருந்தாலும் ஃபைனலாக போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். கே வேல்யூ 1/400. ஸோ அப்போ 1/400 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 200. இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எந்த கண்டிஷனுக்கு? முக்கியமான விஷயம், வென் எக்ஸு லெஸ் ஆர் ஈக்குவல் டு 600 இருக்கு பார்த்து. இதை கூட அழகாக சிம்பிள் அழகாக மாற்றி எழுதலாம். எப்படின்னா எக்ஸு பை 400 மைனஸு 200/400 அப்படின்னா 1/2. எக்ஸ் பை 400 அதுக்கப்புறம் 200/400, இது 1 டைமு இது 2 டைமு. அப்போ 1/2 நம்ம எழுதலாம். 200 400 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 கிடைக்கும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே எஃப்எஃப்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஷினுக்கே திரும்பி போகிறோம். கொஷினில் அந்த ஐடியா கொடுத்துருக்கேன், எக்ஸு கிரேட்டர் தென் 600 அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸு அந்த கண்டிஷனை பார்த்து வச்சுக்கணும். எக்ஸு வென் எதுவும் வென் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, வென் எக்ஸு கிரேட்டர் தென் 600. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் உதரவு எழுதிருமே, பி ஆஃப் எக்ஸ்னு எழுதிருமே, அந்த எழுதுகிற பழக்கம் தான் நீங்களும் எழுதுவீங்க ஒழுங்காக. பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு தான் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. இது கிரேட்டர் தென் கிரேட்டர் ஈக்குவல் டுனா ஒரு ஈக்குவல் சிம்பிள் வரும். அதனால் எக்ஸு கிரேட்டர் தென் 600 தான், எக்ஸு மதிப்பு 600க்கு மேலே. சரி, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸு. இதுக்கப்புறம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நான் அங்கே சொல்கிறேன் பாருங்கள், இந்த லிமிட் இருக்கு கொடுக்கும்போது நம்ம முதல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 200 டு 600 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 600 டு எக்ஸ் எடுத்துக்கணும். ஓகே,
அப்ப பாருங்க இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 200 டு 600 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், அப்புறம் 600 டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே சில பேர் நேரடியாகவே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூலாம் போடுவாங்க, நாமளும் ட்ரை பண்ணலாமா? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணோம், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணோம், நீங்களே பார்த்து சொல்லலாம். நீங்கள் பாரு சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டி 200க்கு 0 போடணும், 200 டு 600க்கு கே போடணும், 600 டு எக்ஸுக்கு 0 போடணும். ஸோ அப்போ ஈஸி தான் நம்மளுக்கு. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 0 இங்கே வந்து கே, இங்கே 0 போடுவோம். ஸோ அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 0 ஆகிடும். சரி, இங்கே 0, இங்கே கே, இங்கேயும் 0. அப்போ கே கே வேல்யூ போட்டுக்குவோம், 1/400. இது 0 விட்டுட்டேன், இதையும் 0 விட்டுட்டேன். 1/400 இன்டகரல் 200 டு 600 டிஎக்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கே, கேனா 1/400. அப்போ 1/400 இன்டகரல் 200 டு 600 டிஎக்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் 1/400 இன்டகரல் டிஎக்ஸ்னால் எக்ஸு எழுதியாச்சு. 200 டு 600, 1/400, 600 மைனஸ் 200, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 600 மைனஸ் 200 வந்து 400 தான், கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். எப்பயுமே கடைசி கண்டிஷன் அப்ளை பண்ண பார்த்து 1 கிடைக்கும், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வென் எக்ஸ் கிட்ட தான் 600, வேறு எந்த கொஸ்டின் இருந்தாலும் கடைசி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 1. இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். சரி, எஃப் ஆஃப் எக்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஒரு இடத்துல 0 கிடச்சிது, ஒரு இடத்துல எக்ஸ் பை 400 மைனஸ் 1/2 கிடச்சிது, ஒரு இடத்துல 1 கிடச்சிது. இப்போலாம் அங்கெல்லாம் கிடச்சிது இல்லை, இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 கிடச்சிது எந்த கண்டிஷனில், எக்ஸ் கிரேட்டர் தென் 600. அதை இங்கே எழுதணும், எக்ஸு கிரேட்டர் தென் 600, எக்ஸ் பை 400 மைனஸ் 1/2 கிடச்சிது எந்த கண்டிஷனில் கிடச்சிது, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600. அப்படின்னா 200 டு 600 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்படின்னா 200 டு 600. ஸோ அப்போ அந்த கண்டிஷனையும் எழுதிக்குவோம். ரொம்ப ஈஸி, இதெல்லாம் 5 மார்க் கொஷின், அழகாக எழுதலாம். 200 டு, இதில் ஒன்று சப்ராக்ஷன் அடிஷன் டிவிஷன் தான், மற்றபடி ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. 0 எப்போ கிடைக்குது, அந்த கண்டிஷன்னா அது எக்ஸ் லெஸ் தென் 200க்கு நம்மளுக்கு 0 கிடைச்சிது. ஓகே, அப்போ அதையும் எழுதிக்கிறோம், எக்ஸு லெஸ் தென் 200. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதாங்க எஃப் ஆஃப் எக்ஸு. என்னங்க புரியல, என்ன புரியாமல் போயிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேர்டு ஒன் என்ன கேட்குறாங்கன்றத பாருங்கள். கொஷின் போய் பார்ப்போம். ப்ராபபிலிட்டி தான் கேட்டாங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. எதுக்கு, இன் பிட்வீன் 300 டு 500 கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு 300க்கும் 500க்கும் இடையில் ரெண்டு மாடலில் போடலாம். பாருங்கள், ரெண்டு மாடலுமே போட்டுத்தரேன், நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதை எடுத்துக்கங்க. 300 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500. அப்படின்னா இதை வந்து எஃப் ஆஃப் 500 மைனஸ் எஃப் ஆஃப் 300னு எழுதலாம். ஏன்னா இந்த வேல்யூ வந்து 200க்கும் 600க்கும் இன்பிட்வீன் உள்ளதான், 300ம் 500ம் வரும். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த இடத்துல எக்ஸ் பை 400 மைனஸ் 1/2 இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இது, இந்த இன்டர்வல் வரும். ஸோ அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். 200க்கும் 600க்கும் இன்பிட்வீன் தான் எக்ஸ் வேல்யூ இன்பிட்வீன் 200 டு 600.
இங்கே எக்ஸ் வேல்யூன் படி 3 and 2 is 500 இது வந்து இதுக்குள்ளே வரும் அப்போ இதை தான் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 500 போடுறோம் 500 டிவைடட் பை 400 மைனஸ் 1/2 f(500) கண்டுபிடிச்சேன் அதுபோல் f(300) எக்ஸுக்கு 300 போடணும் 300/400 மைனஸ் 1/2 அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான் 5/4 மைனஸ் 1/2 ஜீரோ கேன்சல் ஆகிடும் மைனஸ் 3/4 ஜீரோ கேன்சல் ஆகிடுது ப்ளஸ் 1/2 இப்போ ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர் காமனாக 4 இருக்குது எழுதிக்கிறோம் 5 - 3 வந்து 2 அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/2 இது ஒரு மாடலில் போடலாம் வேறு மாடல்லையும் செய்யலாம் ப்ராபபிலிட்டி எக்ஸாமில் ரெண்டும் நீங்கள் போடாதீங்க டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக அப்படி செய்கிறேன் இப்படி கொடுத்தாங்கன்னா இன்டகரல் 300 to 500 f(x) dx எடுத்துக்கோங்க இன்டகரல் 300 to 500 கொஷின் பேப்பர் போங்க கொஷின் போகிறோம் 300 to 500 இது 200 to 500 பிட்வீனில் இருக்கும் அப்போ f(x) வந்து கே f(x) கேவா அப்போ ஏன் நம்ம கே போடணும் நம்மளுக்கு ஆல்ரெடி 1/400 தான் கேன்னு தெரியும் அது எழுதிட்டு 300 to 500 கே தான் இது கேவை தான் இப்படி எழுதுகிறேன் இன்ட்டு டிஎக்ஸு ஸோ நம்ம 1/400 டிஎக்ஸு இன்டெக்ரல் டிஎக்ஸ்னு எக்ஸு 300 to 500 1/400 இன்ட்டு 500 - 300 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 500 மைனஸ் போடுங்க லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 300 - 500 - 300 200 இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/2 கிடைக்கும் ஏன்னா 200 / 400 இது 1 டைம் இது 2 டைம் ஸோ ஆன்சர் 1/2 இது ரெண்டு மூணு ரெண்டு மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தடை வேணால் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ